ரெண்டு ஆட்சி காலங்களில் மோடி எப்படி தன்னிச்சையாக எதேச்சு அதிகாரமாக அராஜகமாக இந்தியாவை நடத்தினாரோ அதே போல இந்த முறையும் நடத்துவார் என்று தான் நான் கருதுகிறேன். சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் பெரிய யுக புருஷர்கள் மாதிரி நினைத்து அவங்க மோடியை செக்கில் வைப்பாங்க, அவங்க மோடியை வந்து அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். மோடிக்கு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு தேவைப்படுவதை விட நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி அதிகமாக தேவைப்படுகிறார். பார்லிமெண்ட்ரி பார்ட்டி முடிச்சுட்டு வரும்போது நிதிஷ்குமார் மோடி காலில் தொடுறாருங்க. ஷேம்லெஸ் இல்லை, வெக்கம் கட்டத்தானே இல்லை, அது வெக்கமே இல்லாமல் காலில் விழுறாருன்னா இவர் எங்கே இந்த கவர்மெண்ட்டை கவுப்பார்? தனிநாடு கோரிய ஒருவர், பஞ்சாப்ல காலிஸ்தான் கோரக்கூடிய ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மிக மிக ஆபத்தானது ஒரு போக்கு. நாங்கள் நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுலாம் அபத்தமானது, பேத்தல், அசட்டுத்தனமானது, ஆபத்தானது, அரசியல் ரீதியிலே இது வந்து அயோக்கியத்தனமானது. பிஜேபியோட வெற்றியை வந்து அங்கீகரிக்க மறுப்பதும் அதை குவெஸ்டின் பண்ணுறதும் எந்த விதத்திலும் எதிர்கட்சிகளுக்கு உதவப்போவது இல்லை. உன்னுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்றைக்கு வந்து குறைந்தபட்ச பகுத்தறிவையே பாடையில் ஏற்றக்கூடிய அளவுக்கு போயிருக்குது. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்று நேர்களான சிறப்பு வந்துடும். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார். சார் வணக்கம். மோடியுடைய மூன்றாவது அமைச்சரவை நேற்று பதவியேற்றுட்டாங்க. மோடியோட சேர்த்து மொத்தம் 72 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இன்னும் இலாக்காக்கள் வந்து யார் யாருக்கு என்ன அப்படின்னு ஒதுக்கப்படலை, அந்த அறிவிப்பு இன்னும் வெளியாகலை. ஓவரால் அந்த அமைச்சரவையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடி 3.0 ஸ்டார்ட் ஆகிருக்குது. 240 எம்பிஸ் பிஜேபிக்கு இருக்காங்க, 32 சீட்டு துண்டு விழுது. இந்திய பிளாக்குக்கு 297 இருக்குது, 57 சீட்டு கூட இருக்குது. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு டிடிபிக்கு 16, நிதிஷ்குமாரோட ஜனதாதள் யுனைட்டடுக்கு 12, 28 தூக்கி பிடிக்குது, 268. ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி ஒரு 5, 273. இந்த மூணு சேர்த்தாலே 273. மற்றதெல்லாம் என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய 23 உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள். அதைத்தான் மாஞ்சியோட கட்சி அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது, பிஆரை சேர்ந்தவர். அதை தவிர வெளியில் ஒரு 17 சுயேட்சைகள் என்ற குட்டி கட்சிகள் இருக்காங்க. ஆனால் பிரசிடெண்ட்டுக்கிட்ட மோடி கொடுத்த லெட்டரில், சப்போர்ட் லெட்டர்ஸ், எம்பிஸ் லெட்டர்ஸில் இந்த 297 என்டிஏ தான் இருக்காங்களே ஒழிய அந்த 17 பேரில் யாருமே இல்லை. அமைச்சரவை 30 கேபினெட் மினிஸ்டர்ஸு அவுட் ஆஃப் 72. அப்புறம் அதில் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் அண்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரெண்டுமே இருக்குது. யார் எந்த இலாக்கான்றது இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. அநேகமாக கீ போர்ட்ஃபோலியோஸ், டிஃபென்ஸ், ஹோம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஃபைனான்ஸ், இதெல்லாம் வந்து பிஜேபி தான் கண்டிப்பாக தக்க. அதே மாதிரி வந்து கல்ச்சர், எஜுகேஷன், இதெல்லாம் வந்து அவங்க தான் தக்க வச்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பீக்கர் போஸ்ட்டும் கண்டிப்பாக பிஜேபிக்கு தான் போகுன்றாங்க. டெப்டி ஸ்பீக்கர் போஸ்ட் வழக்கமாக எதிர்கட்சி கொடுக்கணும், இந்த தடவை என்ன பண்ணுவாங்க, அதையும் வந்து ஜனதாதள் டிடிபி கொடுத்து அவங்கள உள்ளே இழுத்துப்பாங்க. ரெண்டு ஆட்சி காலங்களில் மோடி எப்படி தன்னிச்சையாக எதேச்சு அதிகாரமாக அராஜகமாக இந்தியாவை நடத்தினாரோ அதே போல் இந்த முறையும் நடத்துவார் என்று தான் நான் கருதுகிறேன். இதை சொல்லும்பொழுது நம்முடைய நண்பர்களே பலரும் வந்து அது எப்படி நீங்கள் சொல்லுகிறீர்கள், அவருக்கு மெஜாரிட்டி இல்லையே, அவர் 32 சீட்டு துண்டு விழுது, அதுக்கு மேலே வந்து இருக்கிறது ஜஸ்ட் 22 சீட்ஸ் தானே எக்ஸ்ட்ரா, 25 சீட்ஸ் தானே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பில் பாஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம் அப்படி இப்படின்றாங்க. மோடியை நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும் அவர் அவ்வளவு சுலபமாக வளைந்து கொடுக்க மாட்டார். கோர் இஷ்யூஸில் தன்னுடைய பாதையிலிருந்து அவர் மாற மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சில சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் வேணால் இருக்கலாமே ஒழியோ கோர் இஷ்யூஸில் அவர் மாற மாட்டார்னு தான் எனக்கு தோணுது. இந்த எல்லாரும் வந்து சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் பெரிய யுக புருஷர்கள் மாதிரி நினைத்து அவங்க மோடியை செக்கில் வைப்பாங்க, அவங்க மோடியை வந்து அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா மோடிக்கு இந்த ரெண்டு பேர், நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எவ்வளவு தேவையோ, அதற்கு இணையாக இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்லுவேன், அதை விட அதிகமாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுவுக்கும் மோடி தேவை. ஏனெனில் இவர்கள் ஓகே வெளியில் வந்துடுறாங்க, இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், ஒன்று இந்தியா கூட்டணியில் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், அல்லது கவுக்கணும் கவர்மெண்ட்டை. கவுத்தாங்கன்னா இவங்க யாரும் திரும்ப ஜெயிக்க போகிறது கிடையாது. இந்தியா பிளாக்கில் இவங்க போனாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து இதை விட மோசமான நிலைமையில் இருக்குது. ஏன்னா 240 சீட் இருக்கக்கூடிய பிஜேபி 272 அடைவது சுலபம், 99 சீட் இருக்க காங்கிரஸ் 272 அடைவது என்பது மிக மிக கடினம். 233 இந்த 28 சேர்த்தா கூட அது வந்து 243, 253, 263, 261 தான் வருது. அப்பயும் 12 சீட் ஃபால் ஷார்ட். ஆகவே இவர்களுக்கு வேறு வழி கிடையாது. நாட் ஓன்லி ப்ரீபோல் அலையன்ஸ், அது மட்டுமல்ல இவர்கள் மோடியுடன் ஒட்டி கொண்டிருப்பார்கள் என்று நான் கூறுவதற்கு அதுவும் ஒரு காரணம். அதைவிட முக்கியமாக நான் பார்ப்பது நம்பர்ஸ் கேமில் பிஜேபியுடன் இருந்தால் மெஜாரிட்டி மார்க்கை தொடுவதும் தொட்டுக்கொண்டே அதில் தொடருவதும் சுலபமானது.
மாறாக அவங்க அந்த கப்பலை கவுத்துட்டுலாம் இந்த பக்கம் கப்பல்லேருந்து ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்தாங்கன்னா இந்த துணி ஒட்டுப்பட்ட துணி, இது இந்தியா பிளாக், இது ஒரு 6 மாதம் கூட நீடிக்காது. ஈவன் இஃப் தே ஃபார்ம் கவர்மெண்ட், இஃப் தே ஃபார்ம் கவர்மெண்ட் 6 மாதத்துக்கு மேலே நீடிக்காது. அடிச்சுன்னு கவுந்தானுங்கன்னா அப்புறம் பிஜேபி 400 சீட்டு ஜெயிச்சு உட்காரும். அதுவும் இந்த ரெண்டு பேரும் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு மோடியை தான் நம்பியிருக்கிறார்கள். மோடி இந்த ரெண்டு பேரும் நம்பியிருப்பதை விட இந்த ரெண்டு பேரும் மோடியை நம்பியிருப்பது தான் அதிகம்னு நான் பார்க்குறேன். மறந்துடாதீங்க, இன்னொரு 17 வெளியில் இருக்குது, அதை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துருவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை அதாவது இந்த கேபினட் ஃபார்மேஷன், இந்த கட்சிகளுடன் பேசுறது, இதெல்லாம் மோடி செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மோடியும் அமித்ஷாவும் சத்தமில்லாமல் இந்த 240-272 எப்படி மாற்றுவது என்கின்ற வேலையிலும் மறைமுகமாக அதே நேரத்தில் உக்ரமாக இறங்கியிருப்பதாகவும் தான் தகவல் வருகிறது. தேர் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக். ரெண்டாவது, இப்போ பவரில் உட்காந்த உடனே, பவரில் உட்காந்தோன்னா மறுபடியும் அந்த மிருகபலம் அப்படியே கண்டினியூ ஆகப்போகுது. நடுப்புற 3 நாள் இல்லாமல் இருந்தது, இப்போ மறுபடியும் வரப்போகுது. 3 நாள் இல்லாமல்னா அவங்க வேணாம்னு நினச்சி வச்சுருந்தாங்க, நினச்சிருந்தா அவங்க ஆடி இருக்கலாம். செட்டில் அவுட்டுன்னு பார்க்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதுக்கு இன்னும் 2 வாரத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு அவங்க வந்து மெஜாரிட்டியை நிரூபித்தாங்க. நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்களை வந்து ஏற்கனவே வந்து அவங்கெல்லாம் மோடிக்கு செக் கொடுப்பாங்க அப்படின்னாங்க. பட் நேற்று அந்த கேபினட் ஃபார்மேஷனில் கிட்டத்தட்ட 61 சீட் அவங்க கையில் தான் வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்த அலைன்ஸுக்கு சேர்த்து 11 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்று இப்போ இந்த கேபினெட்லேயும் வந்து ஆரம்பிச்சிட்டார் மோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். 61 சீட்டு கையில் வச்சுருக்கோம், இன்னும் நான் மினிஸ்ட்ரிஸ் கொடுக்கல, எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நீங்கள் அலைன்ஸ்குள்ளே வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மீறி தான், என்னை மீறி எதுவும் பண்ண முடியாதுங்கிற அந்த ஒரு இதை நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாருன்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. 72 சீட்டில் 61 சீட்டை வந்து 72 கேபினெட் டோட்டல் கேபினெட் இன்க்ளூடிங் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எல்லாத்தையும் சேர்த்து, ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேபினெட் எல்லாத்தையும் சேர்த்து கேபினெட்டில் 61 சீட்டை கையில் வச்சுருக்காங்க. 12 சீட்டு தான் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்குனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த 12 கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் 3 லேயர் அந்த 12 இருக்குது. எல்லாருக்கும் கேபினெட் கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் ஜேடியுக்கு 2 கேபினெட்டு, இவருக்கு டிடிபிக்கு 2, அவ்வளோதான். மிச்சம் இருக்க 7 சிராக் பாஸ்வான் ஒன்று கொடுத்துரு, சிராக் பாஸ்வான் ஒன்று, மிச்சம் இருக்க 6 தான் வந்து எல்லாருக்கும். ஹெச்டி குமாரசாமிக்கு 1 கேபினெட்டு போயிடுச்சு, அவருக்கும் போயிடுச்சு, 6 போயிடுச்சு, 5 தான் இருக்குது. ஸ்பீக்கர் போஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கி ஏதோ ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் ஹெட்லைன்ஸ் பார்த்தேன் நான், மோடி பிகின்ஸ் கொலேஷன் இன்னிங்ஸ் கமா ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ், மோடி பிகின்ஸ் கொலேஷன் இன்னிங்ஸ் கமா ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ். மோடியை நன்றாக அறிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு டீம் பிளேயர் கிடையாது, ஒரு கொலிஷன் பிளேயர்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்பர்ஸ் வந்து 32 நம்பர் தான் ஷார்ட் ஆகுது. ஒரு 6 மாதம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க மோடி அமித்ஷாவும். இந்த 240-272 ஆக்கிற வேலைகள் மறைமுகமாக உக்ரமாக நடக்கும். 17 பேர் வெளியில் இருக்கான், யூபிஐ என்டிஆர் இந்தியா ரெண்டுலேயும் சேராமல். அந்த 17 உள்ளே இழுக்கிறதுக்கும் இந்த 32 தேவைப்படுது இல்லையா, எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த இந்த 52 உடைக்கிறதுக்குமான எல்லா வேலைகளும் அவங்களுக்கு நடக்கும். எழுதி வைத்து கொள்ளுங்கள், 5 ஆண்டுகள் மோடி இந்த கூட்டணி அரசை நடத்தினால் கண்டிப்பாக தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் கட்சி ரெண்டுமே சிதைந்து சின்ன பின்னமாக போகும், அல்லது ஏதாவது ஒரு கட்சி மொத்தமாக அழிஞ்சிடும். அப்படி இருந்தால் தான் மோடியால் 5 வருஷம் சர்வே பண்ண முடியும். வாஜ்பாய் மாதிரி 5 வருஷம் கொலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுன்றதெல்லாம் மோடியால் அறவே முடியாத காரியம். நான் சொல்கிறேன் கொலிஷன் கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறேன், அவரால் கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. உடனே கொலிஷன் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாதுன்னா மோடி கவர்மெண்ட் கவுந்துருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றதான் என்னுடைய எண்ணம். ஏன்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே இப்போ எலெக்ஷனில் விருப்பம் கிடையாது. மோடியின் இயல்பு அறிந்தவர்களுக்கு தெரியும், 2 விஷயம் தெரியும். 1, ஒரு கொலிஷன் பிளேயர் கிடையாது, அதனால் எந்த எல்லைக்கும் அவர் போவார். 2, யாருக்கும் இன்றைக்கி எலெக்ஷன் வருதில் விருப்பம் இல்லை. 3, பிஜேபி கிட்ட பணம் வந்து மலைபோல் குவிந்து கிடக்குது, அதனால் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அதான் அந்த தலைப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா கேப்ஷன் தான், ஹெட்லைன்ஸ் தான் சரியான தலைப்பு. மோடி பிகின்ஸ் இஸ் 3rd இன்னிங்ஸ் ஆன் ஹிஸ் டேர்ம்ஸ். இன்ஃபேக்ட் ஏற்கனவே 2019 வந்து ஒரு தெலுங்கு தேசத்தை உடைக்கிற வேலையை பார்த்துருக்காரு. 6 ராஜ்யசபா MP 4 பேர்த்த பிஜேபிக்குள்ளே சேர்த்து ஒரு ஏற்கனவே ஒரு சாம்பிளும் காமிச்சிருக்கார் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸ்டேட் ரெப்ரஸன்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், கேஷ் ரெப்ரஸன்டேஷன்ஸ், ரெண்டு விதமாக இதை பார்க்குறாங்க. ஏன்னா 3 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் டேக்கிள் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று, இன்னொன்று அந்த கேஸ்ட் ஈக்குவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் செய்யக்கூடியதான், எனக்கு ஒன்றும் அதில் பெரிய விஷயம் இருக்கிறதா தெரியல. காஸ்ட் ஈக்குவேஷன்ஸ், ரீஜனல் ஈக்குவேஷன்ஸ், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க. அது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வேரி ஆகும், டிகிரி வேரி ஆகும், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. கொலிஷன் பார்ட்னர்ஸுக்கு மெனிவரிங் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது,
பட் நவு தேர் ஷார்ட் ஆஃப் 32. வெரஸ் தேகா டோட்டலி 57 சீட்ஸ், 240 அவங்க கிட்டே இருக்குது, 272 தேவை, 57 சீட், 240 + 257 297, 57 சீட் கூட இருக்குது. 57 சீட்டுக்கு 57 உறுப்பினர்கள் கொண்ட வெவ்வேறு கட்சிகளுக்கு, 6-7 கட்சிகள், மொத்தமே 11 சீட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கேபினெட், கேபினட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எல்லாம் சேர்த்தேன். ஆகவே இவங்க டே ஒன்லேருந்தே மோடி வந்து தன்னோட லெவரேஜை விட்டு கொடுக்காம தான் ஆடுவார்னு எனக்கு தோணுது. நிதிஷாலையும் நான் மறுபடியும் சொல்கிறேன், மோடிக்கு நிதிஷ் குமார் சந்திரபாபு நாயுடு தேவைப்படுவதை விட நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் மோடி அதிகமாக தேவைப்படுகிறார். என்னங்க, நேற்று அவர் பார்லிமெண்ட்ரி பார்ட்டி முடிச்சுட்டு வரும்போது நிதிஷ்குமார் மோடி காலில் தொடுறாருங்க, ஷேம்லெஸ் இல்லை, வெக்கங்கட்டத்தானே இல்லை அது, வெக்கமே இல்லாமல் காலில் விழுறாருன்னா இவர் எங்கே இந்த கவர்மெண்ட்டை கவுப்பார். ரெண்டு ஆட்சி காலங்களில் நடந்த அட்டுழியங்கள், அராஜகங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், பஞ்சமா பாதகங்கள் இவ அத்தனையும் இந்த கவர்மெண்ட்லேயும் டே ஒன்லேருந்தே தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். என்னோடய கருத்து பொய்யானால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இன்னொரு ஒரு தியரி வைக்கப்படும், இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, என்டிஏ மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படிங்கிற டேர்மையும் யூஸ் பண்ண இல்லை, நான்சென்ஸ், அப்சல்யூட் நான்சென்ஸ். மைனாரிட்டினா என்ன டேர்ம்னே உங்களுக்கு புரியல, இதை பிடிச்சதை பேசுகிறாங்க நம்முடைய நண்பர்களே. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டிக்கு 272 வேணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 272 ஒரு கட்சிக்கு இல்லை, அவங்கள வெளியிலேருந்து யாராவது ஆதரித்து அவங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 240 தான் இருக்குது பிஜேபிக்கு, வெளியிலேருந்து 50 எம்பிஸை வந்து 5-6 கட்சிகள் ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க கேபினெட்டில் இடம் பெறலைனா அது மைனாரிட்டி கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 96 2006-11 கலைஞர் தமிழ்நாட்டில் ரன் பண்ணும்போது அவருக்கு 97 சீட்டு நினைக்கிறேன், 97-98 சிம்பிள் மெஜாரிட்டி வந்து 2218. காங்கிரஸோட 36 பாமகவோட 18 தான் வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து கலைஞருக்கு ஆதரவு காப்பாற்றாங்க, கேபினெட்டில் இடம் பெறல. அதுதான் கிளாசிக் டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி கவர்மெண்ட், கலைஞர் கவர்மெண்ட் 2006-11. இது நான் சொன்னாலும் சொல்லாட்டி இதுதான் உண்மை, நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை, எனக்கு பிடித்தாலும் உங்களுக்கு பிடிக்காவிட்டாலும் இதுதான் உண்மை. பிகாஸ் இட்ஸ் அன் அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட், புரியும் நினைக்கிறேன். இது பெரிய பரிமேலழகர் பொழிப்புரைகள் தேவையில்லை. அந்த மாதிரி இப்போ 240 வெளியிலேருந்து 5 கட்சியும் 50 கட்சியும் ஆதரித்து 50 சீட்டு 100 சீட்டில் ஆதரிக்கிறான்னா தட்ஸ் அ கிளாசிக் கேஸ் ஆஃப் மைனாரிட்டி கவர்மெண்ட். மாறாக இந்த 240 மெஜாரிட்டி வரக்கூடிய ஃபிகரில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அவங்களும் ஆட்சியில் அங்கம் வகித்து அரசு நடத்தப்படுகிறதுன்னா அது கூட்டணி அரசு. இந்த விஷயத்தில் இப்போ என்னென்னா 240 பிஜேபி, என்டிஏ வந்து 297, இட் இஸ் அன் என்டிஏ கவர்மெண்ட் நாட் பிஜேபி கவர்மெண்ட். இன்ஃபேக்ட் 2014 and 2019 தே ஆர் பேசிக்கலி என்டிஏ கவர்மெண்ட், டெக்னிக்கலி என்டிஏ கவர்மெண்ட், பட் ப்ராக்டிக்கலி பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி இருந்த காரணத்தால் அது பிஜேபி கவர்மெண்ட்டாக சொல்லப்பட்டது. பட் இட் தேர் ஆல்சோ என்டிஏ கவர்மெண்ட்ஸ் தான். இது வந்து இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரிஜினல் என்டிஏ கவர்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 240 பிஜேபிக்கு, 272 சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் சார், இப்போது இந்த 72 நேற்று கேபினெட்டில் பதவியேற்றாங்கல்ல, அதில் அலையன்ஸ் இல்லாமல் 72 பிஜேபியாக இருந்திருந்தால் அப்போ வேணால் சொல்லியிருக்கலாம். அப்சல்யூட்லி, அந்த 72 அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த நேற்று பதவியேற்ற 72 பேரில் 240 பிஜேபியை தவிர வேறு யாருமே இல்லை, அவங்கெல்லாம் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா இட் இஸ் அ கொலி மைனாரிட்டி கவர்மெண்ட். 96 2006-11 கலைஞர் கவர்மெண்ட் மாதிரி சமகால உதாரணம். இந்த கவர்மெண்ட்டில் 240 ப்ளஸ் அதர்ஸ் எல்லாம் சேரும்பொழுது 297 அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இட் இஸ் அன் என்டிஏ கவர்மெண்ட், இட் இஸ் நாட் அ மைனாரிட்டி கவர்மெண்ட், இட் இஸ் அ கொலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி அரசு. மைனாரிட்டி அரசுக்கும் கூட்டணி அரசுக்கும் இருக்க வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது மைனாரிட்டி கூட்டணி அரசுன்னு சொல்வது தவறான வார்த்தை என்பதுதான் நான் அறிந்த அரசியல். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இந்தியா அலையன்ஸ்குள்ளே இருக்காங்க. இந்தியா அலையன்ஸ் வந்து இன்னமும் அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, ஸ்டேக் இருக்குது, ஃபியூச்சரில் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்மேஷன் பண்ணுறோங்கிறாங்க. ஒரு படி மேலே போய் மொத்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக பதவி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஃபியூச்சரில் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் ஃபார்ம் பண்ணுறோம்னு சொல்கிறது கூட ஓகே, பட் அன்டெமோக்ராட்டிக் ஸ்வேரிங் இன் அப்படின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப தவறான கருத்து. மமதா பானர்ஜியின் கருத்து தவறான கருத்து. அன்டெமோக்ராட்டிக் ஸ்வாரிங் என்பது தவறான ஒரு கருத்து. ஜனநாயக விரோதமான பதவியேற்பு விழா என்பது முழுக்க முழுக்க தவறானது. இந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. கடந்த முறை 303 வாங்கின பிஜேபிக்கு இந்த முறை 240 கொடுத்துருக்காங்க. என்டிஏவுக்கு கடந்த முறை 330 என்னமோ இருந்தது, இந்த முறை 297 இருக்குது.
இட்ஸ் அ கிளியர் மேண்டேட். மக்கள் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள். இது அடிப்படை உண்மை. ரெண்டாவது, நாங்கள் நாளைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் அபத்தமானது, பேத்தல், அசட்டுத்தனமானது, ஆபத்தானது, அரசியல் ரீதியிலே இது வந்து அயோக்கியத்தனமானது. ஏன்னா உங்களுக்கு மேண்டேட் இல்லை, உங்களுக்கு சுத்தமாக மேண்டேட் இல்லை. மக்கள் வாக்களித்தது பிஜேபி தலைமையிலான அந்த கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 233 சீட்டு தான் என்டையர் இந்தியா பிளாக்குக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 234 ஒட்டுமொத்த இந்தியா பிளாக்குக்கு 234, பிஜேபிக்கு மட்டுமே 240 வந்திருக்கு. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல, தமிழ்நாடு தொலைக்காட்சி வாதங்களில் பேசக்கூடிய நம்முடைய நண்பர்கள் அவங்களோட பரப்புரையை பார்த்தா, பேச்சை பார்த்தா கம்ப்ளீட்டாக பிஜேபி தோத்துருச்சு, இந்தியா பிளாக் ஜெயிச்சிச்சுன்ற தோனியில் பேசுகிறாங்க. என்னால் இதை விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இல்லை, அவங்க இது எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, 400 சொன்னீங்க, 370 பிஜேபி சொன்னீங்க, உங்களுக்கு நம்பர்ஸ் டிகிரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போ நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். என்னங்க அபத்தமாக, 303 வந்து 66 சைல்டிஷாக இருக்காங்க. இது சைல்டிஷாக இருக்குது. தெருமுனையில் உட்காந்து டீ கடையில் பேசுகிறவங்க அடிச்சுக்கிற மாதிரி இல்லை இருக்குது. பகுத்தறிவுக்கு பொருந்தாதவர். எல்லாரும் தான் எல்லாம் பேசுவான், பேசாத பேச்சா? எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா கட்சிகளும் தான் தேர்தல் நேரத்தில் ஒன்று பேசி, எவன் என்ன பேசுகிறான்றது முக்கியம் இல்லைங்க, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு கூட ஏன் இவர்களுக்கு இல்லைன்னு தான் எனக்கு புரியல. பிஜேபி, உன்னுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்றைக்கு வந்து குறைந்தபட்ச பகுத்தறிவையே பாடையில் ஏற்றக்கூடிய அளவுக்கு போயிருக்குது. மன்னிக்கணும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக. இதுதான உண்மை. மக்கள் தீர்ப்பு அளித்தது பாஜக தலைமையிலான என்டிஏவுக்கு. 36% ஓட்டு பிஜேபி குவிஞ்சிருக்குது. என்டிஏவுக்கு வந்து 297, இந்தியா பிளாக்கோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை 234, பிஜேபிக்கு 240. நான் ஜெயிச்சிட்டேன், இந்தியா பிளாக்கு மோடி தோத்துட்டாரு, பிஜேபி தோத்துருச்சு அப்படின்னா இது என்ன பேச்சு? என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாதது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து மக்கள் விரோத பேச்சு. நீ மக்கள் தீர்ப்பை மதிக்கிறன்னா இப்படிலாம் நீ பேசக்கூடாது. நாள் நாங்கள் ஆட்சி அமைப்போம், எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நான் அதை கூட ஒரு 10% புரிஞ்சுக்கிறேன். என்டிஏலேருந்து 10 பேர் ஓடி வருவான், இந்த 17 பேர் உனக்கு ஓடி வருவான், இந்த 50 பேர் இங்கே வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட அது எனக்கு புரியுது. தட் இஸ் லாஜிக். நாளைக்கு நாங்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோருவோம் அப்படின்னு நீ சொல்கிறல, அது முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு லாஜிக்கலி அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, 297 50 பேர் இந்த பக்கம் வேலைக்கு வந்தாங்கன்னா, அல்லது இந்த 17 பேரும் கூட வந்தான்னா சேர்த்து நீ ஆட்சி அமைக்கலாம் 234ன்றது, அந்த லாஜிக்கலி அந்த பாசிபிலிட்டி எக்ஸிஸ்ட், நான் மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு தீர்ப்பு வந்து மோடிக்கு கிடையாது. அவர் 400 சொன்னார், 370 சொன்னார், 300 சொன்னார், கிடைக்கல 240, அதனால் அவர் தோத்துட்டார், நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா இது வந்து என்ன சொல்கிறதுன்னே புரியல. அதாவது வந்து அதான் சொல்கிறேன், குருட்டுத்தனம்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது உங்களுடைய அடிப்படை ஜனநாயக பண்புகளையே இன்றைக்கு முற்றிலுமாக அழித்திருக்கிறது. இதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிலாம் நீங்கள் பிஜேபியை ஹேண்டில் பண்ண முடியாது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எழுது, கேள்வியாக எழுது. என்ன அப்படின்னா, தோல்வியை ஒத்துக்கிட்டு கோர் கரெக்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் நாங்கள் தோக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிறது மூலமாக இவங்களா வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று வந்து பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ், 96 இஃப் ஐம் நாட் ராங், 2004 கூட வந்து பிஜேபி நியர்லி 100 சீட்ஸ் கிட்ட ஜெயிச்சாங்க. அப்படி பார்த்தா 96 வந்து கன்சிக்யூட்டிவா 100+ சீட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. 96 to 99 வரைக்கும் அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்பவும் 3 கன்சிக்யூட்டிவ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, பட் காங்கிரஸால அப்படி வர முடியல, 100 சீட்ஸ் கூட வரல. இப்பவும் 99 ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அவரு வந்து இப்ப சப்போர்ட் கொடுத்துருக்காரு காங்கிரஸ்ல இருந்தவருனால அதை 100 கவுண்ட் எடுத்துக்கிறாங்க போது. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற பிஜேபி டிஃபீட் பண்ணிட்டோம்னு சொல்றது வந்து உண்மையில் அவங்களோட தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் அவங்களுக்கு இல்லையா? உண்மைதான். டெனையல் மோடுன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. சுத்தமாக மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது டெனையல் மோடு. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பது ஒரு அளவு வரையில் அது மன ஆரோக்கியத்துக்கு உட்பட்டது. ஒரு எல்லையை தாண்டி போனால் அது மன பிறழ்ச்சி நோய், மன வியாதின்னு தான் நம்ம சொல்லணும். நான் பார்த்துருக்கேன் சில பேர் தமிழ்நாட்டில் அமைச்சர் பதவியிலேருந்து ஒரு விலகி, மாநிலத்திலையும் மத்தியிலையும் அமைச்சராக இருந்த ஒருவர், அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலகி 20 மேலே ஆகுது. பல ஆண்டுகள் வரையில் அதற்கு பிறகு அவர் ஃபோன் பண்ணாலும் அமைச்சர் இல்லைன்னு வாங்க, உதவியாளர் இல்லை. இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான மனநோய். யதார்த்தத்தை ஏற்க மறுப்பது என்பது ஒரு கட்டம் வரையில் தான் வந்து அரசியல் ரீதியிலானது, அதை தாண்டி அது போச்சுன்னா மனநோய்.
240 பேர் இருக்கவன மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, 233 பேர் இருக்கவன மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. 233 சேர்த்து பார்ட்டிஸ் விடுங்க, கவுண்ட் வந்து 234, இந்தியா பிளாக் கவுண்ட் 234, பிஜேபி அலோன் 240. 240 மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, 234 மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. வெரி குட். அவன் 297 இருக்கானே என்டிஏ, இந்தியா பிளாக் மொத்தமே சேர்த்து 233 தானே. இந்த வெளியில் இருக்க 17 உனக்கு ஆதரிச்சா கூட 250, அவன் 297. இதுக்கு என்ன பதில்? இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேட்டால் அவர் ஆப்கி பார், 400 பார், 370, 400, இவங்களும் தான் 270 சொன்னாங்க. அப்புறம் இல்லை, நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தேர்தலுக்கு பிந்தைய சூழலை பார்த்ததில்லை. தோற்றவர்கள் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்ற துணியில் பேசுவது, எங்களுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க, அவங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொல்லுவது, இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கவுந்தரும் நீ சொல்லு, அது எனக்கு புரியுது, அதுக்கு வாய்ப்பும் இருக்குது, நான் மறுக்கல. மோடி கவர்மெண்ட் நீண்ட நாள் ஓடாது, அது நாசமாக போயிடும், கவுந்தரும், வெரி குட், நடந்த எனக்கும் சந்தோஷம்தான், அது வேற, அது உன்னோட கமெண்ட்ரி, உன்னோட விருப்பம். ஆனால் ஜெயிச்சவனை வந்து அவன் ஜெயிக்கவே இல்லை, தோத்துட்டான். எப்படா தோத்தான்? அவன் 400 சொன்னான், 300 சொன்னான், 370 சொன்னான், இன்றைக்கி 200, எல்லாரும் தான் சொன்னான், நீ கூட தான் 295 சொன்ன, நீங்கள் சொன்ன மாதிரி. ஆக இந்த இது வந்து இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டு, மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டு தொலைக்காட்சி விவாதங்களில் குறிப்பாக பேசக்கூடிய நம்முடைய பல நண்பர்கள், இந்தியா பிளாக் ஆதரிக்கக்கூடிய நண்பர்களுடைய பேச்சுக்கள், கட்சிகளை சார்ந்தவர்களே, கட்சிகளை சாராதவர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்களுடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிப்பவையாக இருக்குது. கம்ப்ளீட் டினையல் மோடில் அவங்க இருக்காங்க. அவங்களோட பேட்டியெல்லாம், பேச்சுக்கள் எல்லாம் விவாதங்களில் பார்த்தா ஒரு நிமிஷம் நமக்கு பக்குனுது. யார், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, ரிசல்ட்டை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, ஓ பிஜேபி தோத்துருச்சு, இந்தியா பிளாக் ஜெயிச்சிருச்சு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோன்ற நம்ம மேக்ஸில் வீக்கோ குமாரசாமி கணக்கு நமக்கு வந்துருச்சோம்னா நமக்கு தோணும். அப்புறம் கிள்ளி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தான் ஓகே ஓகே, நம்ம தான் கரெக்டுன்னு தோணுது. இதில் ரொம்ப படித்தவர்கள், பண்பாளர்கள், அரசியல் அனுபவம் உள்ளவங்களே இப்படிலாம் பேசுகிறாங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தீர்ப்பு பாஜக மோடி தலைமையிலான பாஜகவுக்கும் என்டிஏவுக்குமான தீர்ப்பு. மக்கள் 3வது முறையாக மோடிக்கு பாஜகவுக்கும் தான் வாக்களித்திருக்கிறார்கள், என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள், வித் அ வார்னிங். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அழகாக ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னார் இல்லை, மக்கள் கடிவாளம் போட்டிருக்கிறார்கள், எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, மக்கள் ஒழுங்காக இருங்கன்னு, பிஜேபிக்கு ஒழுங்காக இருங்கன்னு எச்சரிக்கையோட மேண்டேட் 60 சீட் குறைச்சி, இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் இன்னும் எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படணும், கூடுதலாக இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு வாக்கு இவ்வளோதான். மாறாக பிஜேபிக்கு மேண்டேட்டே இல்லை, அவங்க தோத்துட்டாங்கன்னு பேசுகிறதும், மம்தா பானர்ஜி மாதிரியான இருக்கவங்க வந்து நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோருன்றதெல்லாம் அடிப்படையிலேயே ஜனநாயக பண்புகளுக்கு எதிரானது. இந்த புரிதல் இல்லைன்னா இந்த அரசியலை நம்ம பேசவே முடியாது. இது பிஜேபி ஜெயிக்கலன்னு பேசுறது, தொடர்ந்து பேசுறதும், அந்த ஸ்டாண்டிலே இருக்கிறதும், இந்த கவர்மெண்ட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்டு மோடி கவர்மெண்ட்டை சொல்கிறதும் ஒரு விதமான மனநோய். இது வந்து ஃபேக்சுவல் பொசிஷனும் கிடையாது. நீங்கள் எதை வேணால் பேசுங்க, ஃபேக்சுவலி ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் ஃபேக்ட்ஸில் தப்பு பண்ண முடியாது. இது கருப்பு சட்டானு இல்லை, இல்லை இது சவப்பு சட்டன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு பித்துக்குழித்தனமானதோ அந்த மாதிரி தான் இது. மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சிகளும் அவருடைய ஆதரவாளர்களும் இப்படியெல்லாம் பேசுவதன் மூலம் மேலும் 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 தோலுரிந்து அம்பலப்பட்டு போவார்கள். இந்த ரிசல்ட் மேண்டேட் வந்து பிஜேபிக்கு வந்திருக்கு, பட் பிஜேபியோட செல்வாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இல்லைங்க, பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2% குறைஞ்சிருக்கு, 38%லேருந்து 36% வந்திருக்கு. பிஜேபியோட ஓட் ஷேர் வந்து 38+, திஸ் டைம் 36+, ஜஸ்ட் 2% லெஸ். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1/5 போயிருக்கு, 303லேருந்து 240 வந்திருக்காங்க. பட் ஸ்டில் த மேண்டேட் இஸ் ஃபார் பிஜேபி. இல்லை, இப்போ இந்த பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி அது பர்சன்டேஜில் சொன்னாலும் நம்பர்ஸில் சொன்னாலும் கொஞ்சம் டிக்ரீஸ் இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி மோடி இமேஜ் வந்து கொஞ்சம் டிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும், இந்த பக்கம் காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் இருக்குல்ல, அதை யாருமே முன்வைக்காமல் இருக்கிறத எப்படி பார்க்குறதுக்கு ஒரு கேள்வி. இவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸும் காங்கிரஸ் ஆதரவாளர்களும் பொதுவெளியில் பேசுகிறவங்க டினையல் மோடில் இருக்காங்க. பிஜேபி 38லேருந்து 36 காங்கிரஸ் 19லேருந்து 23 பிஜேபி குறைஞ்சிருக்கு, காங்கிரஸ் ஏறி இருக்கு. பட் ஸ்டில் த டிஃபரன்ஸ் இஸ் 15% டிஃபரன்ஸ் இருக்குது, 14% டிஃபரன்ஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஹஸ் டன் பெட்டர், நோ டவுட், பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் காங்கிரஸ் 2014-19 எதிர்கட்சி தலைவர் வரப்போகிறார். த பவர்ஃபுல் அப்போசிஷன் வந்து டெமோக்ரஸியோட அடிப்படைகளில் ஒன்று, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பிஜேபி ஜெயிக்கவே இல்லை, பிஜேபி தோத்துடுச்சு, மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்றது அபத்தமான வாதம்ன்ற, என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்கள்? இப்படி பேசுறது மூலமாக நீங்கள் உங்களை மேலும் மேலுமே பலவீனப்படுத்திக் கொள்கிறீர்கள் மக்கள் மன்றத்தில், மக்கள் மனங்களில் தான் நான் பார்க்குறேன். ஒரு பவர்ஃபுல் அப்போசிஷனுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதை எப்படி பலப்படுத்துறதுன்னு பாருங்கள். மாறாக பிஜேபியோட வெற்றியை வந்து அங்கீகரிக்க மறுப்பதும் அதை குவஸ்டின் பண்ணுறதும் எந்த விதத்திலும் எதிர்கட்சிகளுக்கு உதவப்போவது இல்லை.
இன்னொரு விஷயம், காங்கிரஸுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தரை வச்சு மட்டுமே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி லோக்கல் லீடர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து காங்கிரஸ் சொல்லும்போது நாங்கள் லீடர்ஸ்க்கு பவர் கொடுத்துருக்கோம், லீடர்ஸ் வந்து செயல்பட விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போது இந்த வாட்டி வந்து அப்படி இருந்த இண்டிவிஜுவல் லீடரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. கர்நாடகாவில் அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்காங்க, அங்கேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. தெலுங்கானாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணல. சத்தீஸ்கரில் சிஎம் தோத்தாரு, அவர் பார்ட்டியை ஸ்தந்தன் பண்ணுறதுக்கு போதாக திருப்பி எம்பி சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணி அதையும் தோத்துட்டு உட்காந்துருக்காரு. ஸோ எங்கேயுமே வந்து கமல்நாத் இந்தியா அலையன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும், மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிருக்கு. ஸோ இங்கே காங்கிரஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறத இனிமேலாம் கான்சல் பண்ணுவாங்களா இந்த மாதிரி? அது இன்னுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போயே வந்து இப்போ அதுக்கு பெரிய அளவில் பொழிப்புரை எழுத முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸோட வெற்றி எத்தகைய தன்மை கொண்டதுன்னு நம்ம பார்க்கணும். 99 சீட்டு கண்டிப்பாக பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். வாக்கு வங்கி அளவில் 4% கூடி இருக்குது, அக்செப்டன்ஸ் வந்திருக்குது. மோடி அரசுக்கு கண்டிப்பாக ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது என்பதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏ பவர்ஃபுல் அப்போசிஷன் இன் 10 இயர்ஸ் வந்திருக்குது. ஒரு கவர்மெண்ட் வந்து நாசமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் பவர்ஃபுல் அப்போசிஷன் இல்லாமல் இருக்கிறது தான். ஒரு கவர்மெண்ட் நாசமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் பவர்ஃபுல் அப்போசிஷன் இல்லாமல் இருக்கிறது தான். அந்த கவர்மெண்ட்டோட எக்ஸஸ் கிடையாது காரணம், அப்போசிஷன் இல்லாமல் இருக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது இந்த முறை வந்து ஒரு நல்ல அப்போசிஷன், பவர்ஃபுல் அப்போசிஷன் வந்திருப்பது நாட்டுக்கு நல்லது. அதை தாண்டி காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே ரிவைவ் ஆகிருக்குதா, அப்படி ஆயிருக்குன்னா எந்த மாநிலங்களில் ஆகியிருக்கிறது, இதெல்லாம் ஆலோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் அவன் ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில் வரணும். டெமோக்ராஃபிக் பேக்ரவுண்ட்லேருந்து அதை பார்க்கும்போது அது என்ன மாதிரியான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, எந்த ரீஜனில் எப்படி வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன, த குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் அண்ட் த குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸும், அந்த மாதிரி வந்து இந்த மேண்டேட்டுடைய இந்த முடிவுகளின் தரமும் நாம் ஆராய வேண்டிய ஒன்று. காங்கிரஸுக்கு புத்துயிர் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது எத்தையது ஒரு புத்துயிர், எந்தெந்த இடங்களில் காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்கிறது, எந்தெந்த இடங்களில் காங்கிரஸால் வெற்றி பெற முடியவில்லை, வெற்றி பெற்றவர்களுடைய பலம் என்ன, வெற்றி பெறாதவர்களால் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது போன்ற பல விஷயங்கள் இன்று நம் முன்னால் இருக்கின்றன. காங்கிரஸோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அது எழுச்சி பெற்றிருக்கிறதா அல்லது எழுச்சி பெறவில்லையா, அல்லது எழுச்சி பெற்றிருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறது, வரும் காலங்களில் இது மேலும் எழுச்சியை நோக்கி நகர்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, அதற்கான கூறுகள் இந்த வெற்றியில் இருக்கின்றனவா, அல்லது இது வந்து வெறுமனே வந்து சீட் ஷேரிங் மூலமாக வந்த வெற்றியா, இவ்வளவு விஷயங்களையும் நாம் வந்து ஐ திங்க் ஒரு 10 டேஸாவது மினிமம் ஆகும். ஏன்னா ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் டேட்டா கையில் வரணும், ஒவ்வொரு தொகுதியை பற்றின முக்கியமான தகவல்கள், குறிப்பாக முக்கியமான தொகுதிகளை பற்றிய முக்கியமான தகவல்கள் வரணும், தேர்தல்களுக்கு பிந்தின கருத்து கணிப்புகள், தேர்தல்களுக்கு அதாவது வந்து கருத்து கணிப்புன்னு சொல்ல, தேர்தல்களுக்கு பிந்தின ஆய்வுகள் தான் ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா நம்ம ஆறாமற அதை செய்யலாம், டேட்டாவை புதுவெளியில் வைக்கும்போது யார் வேணால் பார்த்துக்கலாம். ஆகவே உங்கள் கேள்விக்கான என்னுடைய பதில், நாம் ஒரு குறைந்தது 10 நாட்கள்லேருந்து 15 நாட்கள் அல்லது ஒரு மாத காலம் வரை கூட பொறுத்திருக்க வேண்டும். நிச்சயம் காங்கிரஸுக்கு ஒரு புத்துயிர் கிடைத்திருக்கு, ரீசரக்ஷன் கிடைத்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது எத்தகைய தன்மை கொண்டது, தாக்கு பிடிக்குமா, அல்லது வந்து தாக்கு பிடிப்பதற்கான கூறுகள் இருக்குதா இல்லையா, இவ்வளவு விஷயங்களையும் நாம் சற்று பொறுத்திருந்து ஒரு மாத காலம் வரையில் பொறுத்திருந்து ஆய்வு செய்த பிறகு தான் முடிவுக்கு வர முடியும் என்று நினைக்கிறேன். பட் என்ன தான் சொன்னோன்னாலும் 99 சீட்டு ஜெயிச்சு வலுவான எதிர்கட்சியாக காங்கிரஸ் நாடாளுமன்றத்திற்குள் மக்களவைக்குள் நுழைந்திருப்பது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. 10 ஆண்டு காலம் தான் தோன்றித்தனமாக ஆட்சி செய்த நரேந்திர மோடி அரசுக்கு 3வது முறை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு சரியானதொரு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது, அந்த அளவில் காங்கிரஸ் வளர்ச்சி பெற்றிருக்கிறது, பலமடைந்திருக்கிறது என்பது உண்மை. ஓவராலாக பார்க்கும்போது என்டிஏக்கு தான் மேண்டேட் இருக்குது, காங்கிரஸ் வந்து அவங்க ஜெயிச்சிட்டோன்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் ஜெயிச்சு ஸ்வேரிங்கின் வரைக்கும் வந்து ஸ்வேரிங்கில் கூட வந்து பிஜேபி அதை செலிப்ரேட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. நேற்று வந்து டீ பார்ட்டியில் இருக்கும்போதுமே அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஒரு சோகங்கள் இருந்துச்சு. நேற்று ஸ்வேரிங்கின் அப்புறம் கூட வந்து மோடியுடைய முகம் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. ஜெயிச்சு உட்காந்துட்டோம் அப்படிங்கும் போதும் அந்த ஒரு கலக்கம் இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? ஏனெனில் அவர்கள் தனி மெஜாரிட்டியில் சுகம் கண்டவர்கள், மிருகபலத்தில் சுவை கண்டவர்கள் சுகம் கண்டவர்கள், இன்பத்தை அனுபவித்தவர்கள், இன்பத்தில் ஊறி தெளித்தவர்கள், மாற்று கருத்துக்களை குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் சர்வாதிகாரத்திலேயே தங்கள் மனங்களை உழல விட்டு தங்களுடைய புத்தியை பேதலிக்க விட்டு கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை சர்வாதிகார பாதையில் அழைத்து சென்றது தான் பாஜக அரசின் மிகப்பெரிய சாதனை. அதிகாரத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலையோ குறைந்தபட்ச அறிவு நேர்மையோ கண்ணியமோ பாஜகவுக்கு, மோடி தலைமையிலான பாஜகவுக்கு இதுவரையில் இல்லை. வாஜ்பாய் பாஜகவுக்கு அது இருந்தது, மோடி தலைமையிலான
தலைமை பாஜகவுக்கு அது இல்லை, மேபி எதிர்காலத்தில் வரலாம் நான் மறுக்கவில்லை. ரெண்டு விஷயம் நந்தகுமார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசுக்கான ரெண்டு பெரிய இமீடியட் சவால்கள் தடைக்கற்கள் என்னென்னா, முதல்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். எதில் நாடாளுமன்ற ஃப்ளோர் டெஸ்ட் 21ஆம் தேதின்னு சொல்கிறாங்க, அது அதிகாரப்பூர்வமாக வரல, வந்துடும் இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ளே இவங்க தங்களுடைய மெஜாரிட்டியை நாடாளுமன்றத்தில் நிரூபிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட் எது வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்பீக்கர் எலெக்ஷன். வழக்கமாக எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது தற்காலிக சபாநாயகர் ஒருவர் பதவி ஏற்க வைக்கப்படுவார், அது யார் சீனியர் மோஸ்ட் மெம்பரோ அவங்க பதவி ஏற்றுப்பாங்க. அவர் எல்லா உறுப்பினர்களுக்கும் அவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். பதவி பிரமாணம் செய்து வைத்து விட்டு அவர் லோக்சபா மக்களவை தலைவர் தேர்தலை, லோக்சபா ஸ்பீக்கர் மக்களவை சபாநாயகர் தேர்தலை அவர் நடத்துவார். கடந்த காலங்களெல்லாம் அது வெறுமனே வந்து சம்பிரதாயமாக தான் இருந்தது, ஏன்னா பிஜேபிக்கு 14-ல் 19-ல் மிருகபலம் இருந்ததால். இந்த முறை அப்படி இருக்காது, காங்கிரஸ் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிளாக் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட 234, அவங்க கிட்ட 200. மோடி அரசு எப்படி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் பண்ண போகுதுன்றதுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் அதுதான். ஆகவே முதல் டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் எலெக்ஷன், ரெண்டாவது நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது ரெண்டுமே அடுத்தடுத்து நடக்க போகுது. முதல்ல நடக்க போகிறது ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷனில் பிஜேபி எவ்வளோ ஓட்டுகளை கூடுதலாக வாங்குதுன்றது தான் பிஜேபியோட பெரும்பான்மைக்கான அளவுகள். பிஜேபி ஜெயிச்சிடும் கண்டிப்பாக, மோடி ஜெயிச்சிருவார், ஏன்னா மாற்று கருத்தில் 297 இருக்குது, 10 நாளில் எவனும் கோக மாட்டான். ஆனால் எதிர்கட்சி உறுப்பினர் எவ்வளோ வாக்குகளை வாங்குறார், உதாரணத்துக்கு 297 ஒரு 5 ஓட்டு இந்த பக்கம் வந்ததுனா கூட கிராக்ஸ் ஆர் தேர்னு தெரியும். ப்ளஸ் அந்த 17 இது ரெண்டுலேயும் இல்லாமல் வெளியில் இருக்கான்ல இந்தியா என்டிஏல, அவன் வந்து யாராவது அதில் ஒரு 4 பேர் இந்தியாவுக்கு போட்டால் கூட மோடிக்கு வந்து அங்கே நிலைமை சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். மோடி அரசின் முதல் லட்சணம் சபாநாயகர் தேர்தலில் தெரிந்துவிடும். ரெண்டாவது நம்பிக்கை தீர்மானம். இது ரெண்டு தான் வந்து நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது. இது ரெண்டுமே இந்த மாதத்துக்குள்ளே நடந்துடும். நடந்துச்சுன்னா 6 மந்த்ஸுக்கு நீங்கள் நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் மூவ் பண்ண முடியாது. அடுத்த 6 மாதத்துக்குள்ளே மோடி என்ன செய்ய போகிறார், பட்ஜெட் அடுத்த மாதம் பட்ஜெட் இருக்குது, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருக்குது, இதிலெல்லாம் என்ன நடக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், முதல் அக்னி பரீட்சை சபாநாயகர் தேர்தல், இரண்டாவது பரீட்சை நம்பிக்கை கோரும் தீர்மானம். இது ரெண்டையும் பொறுத்து தான் இந்த கவர்மெண்ட்டோட இப்போதைய லட்சணம் லட்சணமாக இருக்கிறதா, முகம் லட்சணமாக இருக்கிறதா, அவலட்சணமாக இருக்கிறதான்னு தெரியும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்பீக்கர் எலெக்ஷன்லாம் அவங்களுக்கு 297 ஓட்டு விழுந்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஓகே, அந்த 297 ஒரு 7 ஓட்டு இந்த பக்கம், 10 ஓட்டு இந்த பக்கம் வருது, அப்படின்னால கவர்மெண்ட் இஸ் வல்னரபிள். ஏன்னா 272 கூட 25 மட்டும்தான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கூட இருக்க அந்த 25 5 பேர் இப்படி மாற்றி குத்திடான், அதிருப்தியில் இருக்கான், பேரம் படியில் அப்படின்றது தான் அர்த்தம். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த பார்ட்டிஸ் எல்லாம் தாண்டி வச்சுட்டு எலெக்ஷன் முடிவு நேற்று ஸ்வேரிங், இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து பேச வேண்டிய ஒரு விஷயமா தோணுச்சு, அதனால் அதை கேட்கலாம் நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த வாட்டி பஞ்சாபில் ப்ரோ காலிஸ்தான் கேட்கக்கூடிய ப்ரோ காலிஸ்தான் அந்த ஆக்டிவிஸ்ட்லேருந்து ஜெயிலில் இருக்க ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கார். ஸோ தனி நாடு காலிஸ்தான் கேட்கக்கூடிய ஒருத்தருடைய முழக்கம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது இனி வரும் தேர்தல், ஏற்கனவே வந்து கனடாவில் அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, பஞ்சாபில் அதை ஹேண்டில் பண்ண முடியல, இந்தியா மேலே ஒரு ரிமார்க் இருந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கார், அது எப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்க போகுது. இன்னொரு விவகாரம், நேற்று இங்கே ஸ்வேரிங் இருக்குது, இன்டர்நேஷ்னல் லீடர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய இது இருக்கும்போது ஒரு பில்கிரிமேஜ் பஸ் மேலே அட்டாக் நடந்து சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. முதல் பதவியேற்கும் அன்னைக்கே இந்த சம்பவமும் நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த பில்கிரிம்ஸ் இப்போ யாத்திரிகர்கள் மேலே காஷ்மீரில் நடந்த தாக்குதல் அது கண்டனத்துக்குரியது, துரதிருஷ்டவசமானது. அது வந்து டெரரிஸ்ட் வந்து தீவிரவாதிகள், குறிப்பாக காஷ்மீரி தீவிரவாதிகள், அந்த காலத்தில் பஞ்சாப் தீவிரவாதிகள், இப்போ காஷ்மீரி தீவிரவாதிகள் முக்கியமான நாட்களில் மக்கள் கவனத்தை, சர்வதேச சமூகத்தின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக இதை செய்வாங்க. ஐ திங்க் ஜம்மு காஷ்மீர் வந்து அது வந்து ஒரு நீர்ப்பூத்த நெருப்பாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. நேற்றைய சம்பவம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. பட் காஷ்மீரை விட இமீடியட் ப்ராப்ளமாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு எனக்கு தோன்றுறது, அல்லது ஈக்குவலாக பார்க்க வேண்டியதுன்றது பஞ்சாப். பஞ்சாபில் இந்த தடவை அமிர்த்பால் சிங், சீக்கிய தீவிரவாதி, தனிநாடுக்கு உரியவர், ஓராண்டுக்கு முன்பு நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு இந்திய அரசால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு அசாமில் ஒரு சிறைச்சாலையில் யூஏபிஏல சட்டவிரோத அந்த ஒரு தடை சட்டத்தில் வந்து ட்ரக்கோனியன் ஆக்ட், பெயிலே இல்லாமல் பல வருஷங்கள் உள்ளே வச்சுருக்க முடியும். யூஏபிஏல கைதாகி அமிர்த்பால் சிங் அசாமில் சிறையில் இருக்கார், பஞ்சாபை சார்ந்தவர். அவர் பஞ்சாபின் 13 மக்களவை தொகுதிகளில் ஒரு தொகுதி, அந்த தொகுதி பெயர் மறந்துவிட்டது, அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். சிறையிலிருந்தே ஒருத்தர் போட்டி போட முடியும். தனிநாடு கோரிய ஒருவர், பஞ்சாபில் காலிஸ்தான் கோரக்கூடிய ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது மிக மிக ஆபத்தானது ஒரு போக்கு. அவர் மட்டுமல்ல, மொத்தம் 13 சீட்டு பஞ்சாபில், 7 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு,
ஆம் ஆத்மி 3 ஜெயிச்சிருக்கு, மிச்சம் இருக்க 3ல் ஒரு சீட் வந்து ஐ திங்க் ஒரு இண்டிவிஜுவலும் அது யாருன்னு தெரியல எனக்கு. மற்ற 2 ரொம்ப முக்கியமானது, ஒன்று அமிர்த்பால் சிங், இன்னொருவர் யாருன்னா 1984 பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டு கொன்ற பியான் சிங்குடைய பேரன் மகன். அந்த கட்டத்தில் 6 வயசு திருவனாக இருந்தான்றாங்க. இந்த இந்த 2 வெற்றிகளும் அபாய எச்சரிக்கையாக நமக்கு இருக்கிறது. பஞ்சாப் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு நீருப்பூத்த நெருப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு டைம் பாம் மேலே பஞ்சாப் உட்காந்துருக்குது. இந்தியாவிலேயே போதைப் பொருள் அதிகமாக புழங்கக்கூடிய மாநிலம் மட்டும் இல்லை, சீக்கிய தீவிரவாதம் அவ்வப்பொழுது தலை தூக்கி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கையில் மேற்கொண்ட மிகப்பெரிய மாற்றம் என்பது இந்தியாவில் தீவிரவாத நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக சீக்கிய காலிஸ்தான் தீவிரவாதிகள், முஸ்லீம் இவர்களை எல்லை பாகிஸ்தான்லேருந்து ஏவி விடப்படக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை வெளிநாடுகளில் சூறையா வெளிநாடுகளில் கொலை செய்வது. கனடா பிரதமர் வெளிப்படையாகவே சொன்னார், அங்கே ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட கனடாவில் இருந்த சீக்கிய தீவிரவாதி, இந்தியன் ஆரிஜின், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், கொண்டதில் இந்திய அரசுக்கு பங்கு இருக்குன்னு அவர் வெளிப்படையாகவே கடந்த செப்டம்பரில் குற்றம் சாட்டினார். இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி கூட கனடாவுக்கு இருக்கிற 2வது மிகப்பெரிய த்ரெட் இந்தியா அப்படின்னு பேசியிருக்காரு. கனடா செகண்ட், இப்போ கனடாவோட 2வது மிகப்பெரிய த்ரெட் இந்தியான்னு அவர் பேசுறாரு. ஆபத்தானது, அபத்தமானது. 2வது அமெரிக்காவில் பன்னூன் கேஸில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்திய உளவு அமைப்புகள் ரா அதிகாரி விக்ரம் கபூர்ன்றவர் தான் வந்து அதை செஞ்சாருன்னு வெளிப்படையாகவே சார்ஜ் ஷீட் போட்டு சொல்லியிருக்காங்க. 3வது ஆஸ்திரேலிய அரசு இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்குள்ளே இருக்க சீக்கிய தீவிரவாதிகளை தங்கள் மண்ணில் வந்து சட்டவிரோதமாக கொல்ல பார்க்கிறதுன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. 4வது பாகிஸ்தான் உள்ள இந்தியா பலரை சுட்டு கொன்றது என்பதே யோகி ஆதித்யநாத் போன்றவர்களே நாங்கள் தான் கொண்டான்னு வெளிப்படையாக பேசினோம். இல்லை, இந்திய அரசு இந்த 4 நாடுகளும் இந்தியா மீது எங்களுடைய இறையாண்மைக்கு எதிராக எங்கள் நாட்டில் தீவிரவாதத்தை ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரில் இந்தியா மூக்கை நுழைக்கிறது என்ற குற்றம் சாட்டும் பொழுது இந்த 4 நாடுகளுக்கும் 4 விதவிதமான அணுகுமுறைகளை பதிலாக இந்தியா கொடுக்கிறது. உதாரணத்துக்கு கனடா பிரதமர் சீக்கிய தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதுக்கு இந்தியா தான் காரணம் என்னும் பொழுது ஆதாரத்தை நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது, நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் கோர்ட்டில் விக்ரம் கபூருக்கு எதிராக கைது நடவடிக்கை இது சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ண பிறகு நாங்கள் இந்தியாவில் உயர்கட்ட விசாரணையை அமைத்திருக்கிறோம்னு சொன்னாங்க. கனடா விஷயத்தில் நீ ஆதாரத்தை கொடுன்னு வெளிப்படையாக சொன்னாங்க, மறுத்தாங்க. அமெரிக்கா விஷயத்தில் நாங்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம், அப்படி நடந்திருந்தால் அது ஒரு ரோக் ஆஃபீஸரோட வேலை, கவர்மெண்ட்டோட வேலை இல்லைன்னு. ஆஸ்திரேலியா விஷயத்தில் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. பாகிஸ்தான் விஷயத்தில் யோகி ஆதித்யநாத், ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் தான் பாகிஸ்தான் உள்ள புந்து கொண்டோன்னாங்க. ஸோ இந்த வெவ்வேறு விதமான அணுகுமுறைகள் இருக்குது. நவ் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், இந்த தேர்தல் முடிவுகள் பல முக்கியமான டேக்அவேஸ்னுவாங்க, புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இந்த எலெக்ஷனோட டேக்அவேஸ் நிறையா சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று பஞ்சாபில் தீவிரவாதம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற கருத்தை நிரூபிக்கும் விதமாக வெற்றி பெற்ற 2 வேட்பாளர்களின் அந்த 2 வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற அந்த நிகழ்வு, குறிப்பாக அமரிந்தர் பால் சிங் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத விட அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாமா? ஏன்னா ஜெயிச்சிருக்காங்கும் போது ஆப்வியஸ்லி மக்கள் ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் ஜெயிக்கவே முடியாது. அதுதான் இப்போ பெரும்பான்மை தீவிரவாதத்திற்கு சில நேரங்களில் சீக்கிய தீவிரவாதத்திற்கு மக்கள் அங்கு வாக்களித்து சீக்கிய தீவிரவாதம் பேசக்கூடியவர்களை மக்களவைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது ஒன்றும் புதுசு இல்லை. அமிர்த்பால் சிங், நாட் அமரிந்தர் பால் சிங், அமிர்த்பால் சிங் விஷயம் புதுசு இல்லை. அமிர்த்பால் சிங் தனிநாடு கேட்கிறார், சீக்கிய தீவிரவாதி காலிஸ்தான், அவர் வந்து சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெறுகிறார், மக்கள் அவரை ஆதரிக்கிறார்களா என்றால் அந்த குறிப்பிட்ட தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள். ஆனால் தேர்தல் வெற்றியை மட்டுமே வச்சு அந்த கோரிக்கைக்கான உண்மையான வெற்றியை சொல்ல முடியாது. ஏன்னா போலிங் பர்சன்டேஜ் 65%னா 35% வாங்கினா ஜெயிச்சிட்டு அந்த 35% ஆதரிக்கிறதால தனிநாடு ஒத்துக்கிறாங்க மக்கள் தான், அக்ராஸ் த பஞ்சாப்னு நம்ம ஏற்றுக்க முடியாது. ஆனால் இது ஒரு ஆபத்தான போக்கு. ஒரு தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு சீக்கிய தீவிரவாதி சிறையில் இருந்து கொண்டே வெற்றி பெறுகிறார் என்றால் மக்கள், அதுவும் மக்களவைத் தேர்தலில் சீக்கிய பஞ்சாப் பாப்புலேஷன் சீக்ஸ் பாப்புலேஷனில் 58% இருக்கக்கூடிய சீக் பாப்புலேஷனில் 1% வந்து சீக்கிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார்கள் என்ற அர்த்தம். இது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ரிமெம்பர் காஸ்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி ஒரு தனிநாடு கேட்கக்கூடியவர் ஜெயிப்பது. சிம்ரஞ்சித் சிங் மான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கிட்டத்தட்ட அவர் ஐ திங்க் எஸ்பி ரேஞ்சோ டிஐஜி ரேஞ்சோ அல்லது ஐஜி ரேஞ்சோ சீனியர் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர் சிம்ரஞ்சித் சிங் மான் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு ஒரு வெளிப்படையாகவே வந்து காலிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரித்து தனிநாடு பேசினார். அவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாக்கு லோக்சபாக்கு அனுப்புனாங்க. ஆனால் இந்திய அரசு அவரை வேட்டையாடியது, பலமுறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், ஃபிசிக்கல் டார்ச்சர்லாம் அவரை பண்ணாங்க, அவர் இன்னமும் உயிரோடு இருக்கார்.
சிம்ரன்ஜித் சிங் மான் உயிரோடு இருக்கார். ஸோ சிம்ரன்ஜித் சிங் மானுக்கு பிறகு வெளிப்படையாக தீவிரவாதம் பேசக்கூடிய தனிநாடு கேட்கக்கூடிய ஒருவரை பஞ்சாபி மக்கள் தேர்ந்தெடுப்பது, ஐ திங்க் இது வந்து முதன் முறையில் ரெண்டாவது தடவையோ மூணாவது முறையோ தனிநாடு கேட்கக்கூடியவங்க பல பேர் அங்கே ஜெயிச்சிருக்காங்க, சில பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து சிம்ரன்ஜித் சிங் மான் ஃபஸ்ட் டைம். அடுத்து ஐ திங்க் அமிர்த் சிங் பால் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, பட் தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு நபர் அவர். இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுனில் தான் போவோம். ஆனால் பஞ்சாபில் தீவிரவாதமும் போதைப்பொருள் பழக்கமும் கரங்கோத்து கொண்டு தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். பார்டர் ஸ்டேட்டுன்றதுனால ட்ரோன்ஸ் மூலமாக வந்து ஆயிரக்கணக்கான கிலோக்கள், மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான கிலோக்கள் போதைப் பொருள்களை பாகிஸ்தான் வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த தேர்தலோட முக்கியமான செய்திகளில் ஒன்று, பல செய்திகள் இருக்குது, ஒரு மாத காலம் ஆகும் ஒன்றொன்றே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கு. மிக முக்கியமான ஒரு டேக்அவே, ஐ திங்க் முதல் மூன்று டேக்அவேஸில் ஒன்று, பஞ்சாபில் சீக்கிய தீவிரவாதம் பேசக்கூடியவர்களை, மக்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களை ஓட்டு போட்டு மக்களவைக்கு அனுப்பியிருப்பது. ஏற்கனவே மறந்துடாதீங்க, அங்கே பிஜேபி ரொம்ப பலமிழந்து இருக்குது, ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்துருக்குது, காங்கிரஸ் 7 சீட்டு ஜெயிச்சது பாராட்டுக்குரியது. ஏன்னா ஆம் ஆத்மியோட வளர்ச்சி சீக்கிய தீவிரவாதத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து கொண்டிருக்கிறது, கடுமையான குற்றச்சாட்டு. அதனால் ஆம் ஆத்மி பஞ்சாபில் தோற்பது இந்தியாவுக்கு நல்லது, காங்கிரஸ் வெற்றி பெறுவது உண்மையிலே இந்தியாவுக்கும் நல்லது, காங்கிரஸுக்கும் நல்லது. இந்த தேர்தலோட மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று, பஞ்சாபில் தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது, போதைப் பொருளில் தள்ளாடி கொண்டிருக்கும் பஞ்சாப் மாநிலத்திற்கு இது மேலும் ஒரு கூடுதல் சிக்கலை கொண்டு கொடுத்திருக்கிறது. என்னுடைய அவதானிப்பு, என்னுடைய அசஸ்மெண்ட், வரும் மாதங்களில் பஞ்சாப் ஒரு முக்கியமான சவாலாக மோடி அரசுக்கு உருவானால் அதில் ஆச்சரியம் இல்லை. இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.